பட்டாசு ராஜா சிவகாசி ஜெயலட்சுமி மற்றும் அவரது கூட்டாளிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தல். திருச்சியை தலைமையிடமாக கொண்டு எல்ஃபின் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வந்தது. இதில் பல்லாயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் உள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உலகையே ஆட்டிப்படைத்த கொரோனாவால் இந்த நிறுவனமும் மிகுந்த பாதிப்புக்குள்ளானது. அதனால் நிறுவனத்தில் பணம் செலுத்தியவர்களுக்கு சரிவர திருப்பி செலுத்த முடியவில்லை. இருப்பினும் கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மீண்டு இயல்பு நிலைக்கு வந்தவுடன் முதலீட்டாளர்கள் செலுத்திய தொகையை திருப்பிக் கொடுப்பதாக நிறுவனம் கூறியிருந்தது. இந்நிலையில் சில கட்ட பஞ்சாயத்து குழுவினர் முதலீட்டாளர்களிடம் போலியான செய்திகளை பரப்பி அவர்களை மிரட்டி எல்ஃபின் நிறுவனத்திடமிருந்து பணம் பெற்றுத் தருவதாக கூறி அவர்களிடமிருந்து கோடிக்கணக்கான பணத்தை முறைகேடாக வசூலித்துள்ளனர். மேலும் பொய் புகார்களில் நிறுவனத்தின் முதலீட்டாளர்களை கைது செய்ய வைத்ததோடு பணம் கொடுக்காதவர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு தொடர்ந்து சமூக வலைதளங்களில் மிரட்டல் விடுத்து பணம் கொடுக்காதவர்களை கண்டிப்பாக சிறைக்கு அனுப்புவோம் என்றும் அச்சுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களால் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இதுகுறித்து தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களிடமும் பொருளாதார குற்றப்பிரிவின் கூடுதல் காவல் இயக்குநரிடமும் தங்களது புகார் மனுவை அளித்தனர். என்னுடைய பெயர் விஜயகுமார். நான் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக ஐயா சைலேந்திர பாபுகிட்ட இன்றைக்கி ஒரு 14 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கனாக்கா, எல்ஃபின்ங்கிற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியை தலைமையிடமாக கொண்டு ஒரு 5 ஆண்டு காலமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்ற அந்த கம்பெனியில் கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லாத நபர் பட்டாசு கோவிந்தராஜ் என்கின்ற நபர் அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பங்குதாரரும் கிடையாது, முதலீட்டாளரும் கிடையாது, அந்த நிறுவனத்தில் ஐடி போட்டு வேலையும் பார்க்க கிடையாது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எல்ஃபின் நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்த நபர்களை தங்கள் பக்கம் இழுத்து வழக்கு போட வைத்து இன்றைக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த நிறுவனத்தை சீரழிவு பாதையில் சென்று கொண்டிருப்பதற்கு அவர் முக்கிய காரணமாக இருக்கின்றார். எனவே அவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் குண்டால் சட்டத்தில் நாம் அரசு செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். அதே நேரத்தில் இன்றைக்கு நிறுவனம் வந்து அனைத்து பங்குதாரர்களுக்கும் பணத்தை கொடுப்பதற்காக முன்னிருக்கின்ற பொழுதிலும் பணத்தை கொடுக்க விடாமல் இந்த நிறுவனத்தில் தலைமை லீடர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற டாப் லீடர்களை 8 மாத காலமாக அரசு செய்து உள்ளாரை வைத்து அவர்களை மாத்திரமல்ல அவர்கள் மனைவிமார்களையும் அரசு செய்து இப்படி பெண்களை காப்போம் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த பட்டாசு கோவிந்தராஜ் அவர்கள் பெண்களை குறிவைத்து அவர்களை அரசு செய்து அரசு செய்ய வேண்டிய நோக்கமே சம்பந்தமில்லாதவர்கள் உழைப்பு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அப்படிப்பட்ட வெற்றியை உழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு பட்டாசு கோவிந்தராஜ் அவருக்கு கீழே இயங்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த ஈவன் என்ற ஒரு நபர், ராமநாதபுரத்தை சேர்ந்த மணி பெரியசாமி, சிவகாசியை சேர்ந்த ஜெயலட்சுமி, திருச்சியை சேர்ந்த உஷா விஜய் போன்றவர்கள் எல்லாம் தினசரி நிறுவனத்திற்கு பணம் கொடுக்கிற சூழ்நிலையில் பணம் கொடுக்காமல் அவர்களை தடுத்து நிறுத்தி இந்த நிறுவனத்தை அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த நிறுவனம் நன்றாக இயங்கிக் கொண்டிருந்த நிறுவனம் கொரோனா என்னும் கொடிய அரக்கனால் பாதிக்கப்பட்டு இந்த நிறுவனம் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியாக பணம் கிடைக்காதனால தான் இந்த நிறுவனம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதையும் இந்த நிறுவன தலைவர் இன்றைக்கு வெளியே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நபரை சிறையில் அடைத்து இன்று கொடுக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த நிறுவன தலைவர் அறம் மக்கள் நல சங்கம் என்ற சங்கத்தை ஏற்படுத்தி அந்த சங்கத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கல்வி உதவியும் செய்திருக்கின்றார். அதே நேரத்தில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாட புத்தகங்களை பெற்றுத்தந்திருக்கின்றார். உணவில்லாத மக்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் உணவுகளை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான மாமனிதரின் கம்பெனியில் இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி அவருடைய நட்பயிருக்கு களங்க விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார். இன்றைக்கு சைக்கிளோடு வந்த நபர்களுக்கு கார் வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த நிறுவன தலைவருக்கு சேரும். சைக்கிள் போன்று அத்தனை நபர்களுக்கும் கார் வாங்கி கொடுத்தார். காரில் போன்றவர்களை அயல்நாட்டுக்கு அழைத்து சென்று அவர்களை விமானத்தையே தொடாத நபர்களை விமான பயணம் ஏற்றி அழகு பார்த்த ஒரு அற்புதமான நபரை இன்றைக்கு சிறையில் அடைத்து பணம் பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பட்டாசு கோவிந்தராஜை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் எல்லாம் அவரை சைலேந்திர மேதகு காவல்துறை சைலேந்திர பாபு அவரிடம் இன்றைக்கு
நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கின்றோம். திருச்சியிலேருந்து அப்துல்லாஹி பேசுகிறேங்க. நான் வந்து எல்ஃபின் நிறுவனத்தில் முதலீடு செஞ்சுருக்கேன். எனக்கு ஓனர் வந்து பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஆனால் அந்த எல்ஃபினில் ஐடியே போடாத ஒரு கோவிந்தராஜ் என்ற பட்டாசு கோவிந்தராஜ் என்ற ஒரு மனிதன் வந்து எங்களை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்காட்டுறாரு. ஏன்னா ஒரு வருஷமாக கம்பெனியில் பணம் கொடுக்க வர்றத கூட இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டுருவேன்னு சொல்லிட்டு நிறுவனருக்கு எல்லாத்துக்குமே பயம் ஊட்டிகிட்டு இருந்தார். அதனால் இப்போ அவரையும் தூக்கி உள்ளே வச்சிட்டாரு. எங்கள் பணத்தை நாங்கள் எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் நாங்கள் வெயிட் பொறுமையாக இருந்தோம். பொறுமையாக இருந்ததுக்கு எங்களுக்கு என்னை வந்து மிரட்டுறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி இதே மாதிரி ராமநாதபுரத்தில் இருந்து கீதாங்கிறவங்க உன்னை செருப்பால் அடிப்பண்டா, 50 பேர் வழக்கமுத்தால் கொண்டு வந்து அடிப்பண்டா, நீ என்னடா போய் நீ எல்ஃபினுக்கு போய் நீ வந்து பேச வரையாடா, நீ யார்டா, நீ ஏடா என்னோட மதத்தின் பேரை சொல்லி நீ துளுக்கப்பாயடா, நீ என்னடா அப்படி செய்யடாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இந்த அமுதாங்கிறவங்க ரொம்ப தகாதான வார்த்தையில் பேசுகிறாங்க. அடுத்தது இந்த புலிக்குட்டி என்கின்ற ராஜா, என்ன ஆமாம் புலிக்குட்டி ராஜா, அவன் பேசின வார்த்தையை எல்லாமே நாங்கள் வந்து அந்த பெண் டிரைவரில் எல்லாம் கொடுத்து உயர் அதிகாரிகிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன அதையும் கேளுங்க, எங்களுக்கு இது நடவடிக்கை எடுத்து எங்களுடைய பணத்தை கண்டிப்பாக எங்கள் சேர்மன் கொடுத்துருவார், எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய பெயர் மதிவாணன், நான் திருச்சி மணச்சநல்லூர். நான் வந்து கடந்த 6 ஆண்டுகளாக எல்ஃபின் நிறுவனத்தில் ஒரு ஊழியராக, அதாவது ஒரு ஐடி போட்டு இணைந்து அதன் பிறகு ஒரு லீடராக செயலாற்றி வந்தேன். நல்ல முறையில் நிறுவனம் எல்லோருக்கும் லீடருங்கிற மகத்துவத்தோடு அவர்களுக்கு நல்ல கமிஷன் தொகையை நிறுவனம் வழங்கியது. நானும் நன்றாக அனுபவித்தோம். என்னை போன்ற லீடர்களும் நன்றாக கமிஷன் தொகையை பெற்று மிகவும் ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்ந்தோம். இப்படி இடைப்பட்ட காலத்தில் கொரோனா என்ற ஒரு தொற்று ஆரம்பித்த சூழ்நிலையில் சம்பாதித்த அனைத்து லீடர்களையும் இல்லாத ஏழை மக்களுக்கு அறம் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக அன்னதானம் வழங்குதல், கல்வி உதவித்தொகை, மருத்துவ வசதி போன்ற நிறைய சலுகைகளை மக்களுக்கு வழங்க உத்தரவு ஆணையிட்டார் நமது மக்கள் அரசர் டாக்டர் அவர்கள். இதை நாங்கள் கருத்தில் கொண்டு அனைவருக்கும் நல்ல காரியங்களை செய்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வந்து கொரோனா என்ற ஒரு தொற்று ஏற்பட்டு கருமூஞ்சை என்ற நோய் வந்து நான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தேன். இதை தவறான முறையில் என்னை படம் பிடித்து என்னை வந்து எல்ஃபின் நிறுவனத்தில் இவர் பணம் போட்டு முதலீட்டானதுனால இவர் வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார் என்ற ஒரு தவறான தகவலை பரப்பி மக்கள் முன்னிலையில் எல்ஃபின் என்ற நிறுவனத்தை தவறாக கொண்டு சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள். பட்டாசு ராஜா மற்றும் அவரை சார்ந்த அணியினர் அவர்கள் அனைவரும் செய்த செயல் இது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் நிறுவனத்தில் வேலை செஞ்ச லீடருங்களை வச்சே பட்டாசு ராஜா என்கிற கோவிந்தராஜ் அவர்கள் எங்கள் ஆளுங்களை வச்ச எங்களுக்கே திசை திருப்பி பண்ணுறாரு. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி எங்கள் சேர்ந்த மக்களை வச்சே அவர் ஒருத்தர் வந்து அவருடைய பெயர் அவருடைய வார்த்தைகள் எதையுமே வெளியே தெரியாத அளவுக்கு வச்சுக்கிட்டு எங்காளுங்களை வச்சே மிரட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, மக்களுக்கு பணம் வாங்கி தர்றேன், நீங்கள் என் கூட வாங்க, நான் உங்களுக்கு பணம் வாங்கி தரேன், எனக்கு நீங்கள் வரக்கூடிய பணத்தில் 30% எனக்கு கமிஷன் தொகையாக கொடுத்துடணும்னு ஒவ்வொரு முதலீட்டாளர்கள்ட்டையும் கூப்பிட்டு கேட்டிருக்காரு. இதில் வந்து இணைந்தவங்க தான் ஒரு 10-20 பேர் அவர்களோட போய் இணைந்து இன்றைக்கி அவருக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே அவருக்கு பணமாக கொடுத்துருக்காங்க கமிஷன் தொகையாக. ஆனால் இந்த 10 மாதத்தில் 1 பைசா கூட யாருக்கும் அவரால் வாங்கி தர முடியாது. என்ன காரணம்னா, இந்த நிறுவனத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த டாப் லீடர்களை ஒரு 7 பேர்த்தையும் 8 மாதம் சிறையில் வச்சார். அவங்க வெளியில் வந்த உடனே சேர்மனை தூக்கி உள்ளே வச்சார். இப்படி மாற்றி மாற்றி உள்ளே வச்சா இந்த மக்களுக்கெல்லாம் பணம் போகாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நிறுவனத்தில் உள்ள முதலீட்டாளர்கள் மூலமா நம்ம மேற்கொண்டு பணத்தை மக்கள்கிட்ட இருந்து கமிஷனாக பெற்றுக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு. இது இல்லாமல் சேர்மனுடைய குடும்பத்தில் உள்ளவங்களையும் அரெஸ்ட் பண்ணார். அடுத்தப்ப டாப் லீடரில் உள்ளவங்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ இவங்களெல்லாம் வெளியில் வந்தாங்கன்னா நாங்கள் சிறை வாசல்லையே வச்சு அவங்கள விட்டுவோம், குத்துவோம், உதப்போம். யாரெல்லாம் ரிசீவ் பண்ண வர்றாங்களோ அவங்களையும் உதப்போம், குத்துவோம், கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதையும் தாண்டி குண்டாஸ் அவங்க மேலே பாயும் அப்படின்ட்டு இருக்காங்க.
அப்போனா குண்டாஸ் பாஞ்சா ஒரு வருஷத்துக்கு வெளியில் வர முடியாது. அப்போனா இந்த பட்டாசு ராஜா என்கிற கோவிந்தராஜ் மக்களுக்கு பணம் வாங்கி தரணுங்கிற நோக்கமே கிடையாதுங்கிறது இதுலேருந்து தெல்ல தெளிவாக தெரியுது. குண்டாஸ் பாஞ்சா ஒரு வருஷம் வர முடியாது. சேர்மேன் எங்களுக்கு முதலீட்டாளர்களுக்கு பணம் தர்றேங்கிறாரு. இன்றைக்கி எத்தனையோ நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள்லாம் பணம் வாங்கினாங்க, இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் இந்த எல்ஃபின்கிற ஒரு நிறுவனம் மக்களோட மக்களாக நின்று எல்லாத்துக்கூடையும் ஒன்றிணைந்து இன்னே வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் உங்களுடைய பணம் தரலன்னு சொன்னால் கண்டிப்பாக தர்றேன், அதுவும் உங்களுக்கு லாபத்தோடு தான் தர்றேன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு பணம் வாங்குறப்ப என்ன பேசினாரோ அதையே தான் இன்னே வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கார் நிறுவனத்தினுடைய தலைவர். அதனால் இந்த பட்டாசு ராஜா என்கிற கோவிந்தராஜ் மக்களுக்கு பணம் வாங்கி தரமாட்டார். அவரோட இணைந்து உள்ள நிறுவனத்தில் ஒர்க் பண்ணவங்கள ஒரு 10 பேர் அவரோட சேர்ந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் மாற்றி காமிச்சு நிறுவனத்தோட தலைவர் எங்களுக்கு பணம் தர தயாராக இருக்கார். வணக்கம். என்னோட பேர் பிரகாஷ் திருவண்ணாமலை. கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக அந்த கம்பெனியில் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்ஃபினோடைய தலைவர் மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேறு நபர்கள் யாரும் இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன். நிறைய ஏழைப்பட்ட மக்கள்லாம் வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ என்னுடைய கிராமப்புறத்தெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து அறம் மக்கள் நல சங்கத்தின் மூலிமா நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க. மக்கள்லாம் நல்லா தான் இருந்தாங்க. கொரோனான்னு அப்படின்ற ஒரு தொற்று வந்து மக்களோட பாதிப்பு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. நிறைய கம்பெனிகள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை எங்களுடைய தலைவர் வந்து இன்றைக்கும் பணம் தர அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நேரில் போய் பார்க்குற ஒவ்வொரு நபரிடமே நான் கண்டிப்பாக வெளியே வந்து பணம் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்படி இருக்கிற சூழ்நிலை பட்டாசு ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிந்த் ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடியாளுகளை வச்சு அவருடைய வீட்டில் போயிட்டு அங்கே ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்க. இவர் அரெஸ்ட் ஆகி போன நிலமத்தில் இப்போ அரெஸ்ட் ஆகும்போது அவரோட எம்டியோட மனைவியும் அவரும் உள்ளே போயிட்டாங்க. போன நிலைமையில் அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு பிள்ளைகள் இருக்கிற அந்த இடத்துல போயிட்டு நைட்டில் போயிட்டு அராஜகம் பண்ணி இவங்க அவருடைய தம்பி இருக்காரா என்ன ஏதுன்னு கேட்டு அராஜகம் பண்ணி ரவுடிசம் பண்ணியிருக்காங்க. ரவுடிகள்லாம் கூட்டிகிட்டு போய் ரவுடிசம் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மகளிர் ஸ்டேஷனில் வந்து மதுரவாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் புகார் கொடுத்தோம். அந்த புகார் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து ஒரு நாள் கூட அதை எடுத்து என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அதை எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ சட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேவராக இருக்குன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியல. அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. பட் ஆனால் நாங்களும் நம்பியிருக்கோம், மக்கள் அரசனும் வந்து பணம் கொடுத்துருவார் அப்படின்ற நம்பியிருக்கோம். அவரும் நம்பி பணம் தரந்தான் சொல்கிறாங்க. பல கோடி மக்கள் வந்து மக்கள் அரசன் பணம் கொடுத்துருவார்ன்ற நம்பியிருக்காங்க. பட் ஆனால் 4 பேர் சேர்ந்து இவங்க பணம் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரவுடிசம் வெட்டுவேன், குத்துவேன், மிரட்டுற இந்த லீடர்ஸுங்களாம் மிரட்டுவேன். என்னை பார்த்திங்க அப்படின்னா என் மேலே வந்து பொய்யான வழக்கு போட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு போகாமல் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்காம அவ்வளோ சுத்த விட்டாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்த நபர்கள் தான். வணக்கம். என்னுடைய பேர் வேலு, நான் திருப்பூர்ந்து வரேன். இந்த நிறுவனத்தில் நான் ஒரு முதலீட்டாளர் தான். பணம் பறிக்கணுன்ற நோக்கத்தில் பட்டாசு கோவிந்தராஜ் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மக்களை மிரட்டி பணம் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் பணம் கொடுத்தா உங்கள் மேலே கேஸ் போட மாட்டோம், நீங்கள் பணம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே கேஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த நிறுவனத்தில் நாங்களும் பணம் போட்டிருக்கோம், எங்கள் நிறுவன ஓனர் வந்து பணம் தரேன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு சார் வந்து பேசுகிறீங்க, நீங்கள் இந்த நிறுவனத்துக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் மிரட்டுறாரு. பட்டாசு கோவிந்தராஜ் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கினதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அதுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் என்னையும் எடுத்துக்கலாம். நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தில் முதலீட்டாளர் தான். ஆனால் நான் வந்து எந்த இதுவும் இல்லாமல் வீட்டில் வேலை இல்லாமல் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், கஷ்டப்பட்டுருக்குறோம். எங்கள் ஃபேமிலியோட குழந்தைங்களை வச்சுட்டு ரெண்டு குழந்தைங்க வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த பட்டாசு கோவிந்தராஜ் மூலயமா இந்த ஈபன் பொன்ராஜ் திருப்பூரில் வந்து ஈபன் பொன்ராஜ் அப்படின்ற ஒரு அயோக்கியம் அவன் மூலயமாவும் அதே போல் ராமநாதபுரத்தை சேர்ந்த மணி பெரியசாமி 1 நம்பர் திருடங்க இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய திருடனாக இருக்க பட்டாசு கோவிந்தராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கள் மேலே வந்து பொய் வழக்கு போட்டு இந்த நிறுவனத்தில் இருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா செல்வராணின்றவங்க, அவங்க வந்து சிசிபி திருச்சி சிசிபியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நான் நிறுவனத்தில் பணம் போட்டிருக்கேன், என்னை ஏமாத்திட்டாங்க. அப்போது அவங்க பணம் போட்டிருக்கு, கம்பெனியில் பணம் போட்டிருக்காங்க, அவங்க கம்பெனியில் தான் கேட்கணும். அவங்க வந்து அவங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் திருப்பூரில் இருக்கேன். ஆனால் எங்கள் மேலே வேணுமணிக்கே உங்களை தூக்கி உள்ளே வச்சா பணம் தருவீங்க, பணம் வந்துருவாங்க, எங்களுக்கு எல்லோரும் பணம் கொடுக்குறாங்க, நீங்களும் பணம் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் நாங்கள் எதுக்கு சார் தரணும், நாங்கள் அது எதுக்கு எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னோம்.
அதை கேட்காம எங்களை விசாரணைன்னு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு திருச்சி சிசிபி எங்களை விசாரணைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எங்கள் மேலே வந்து பொய்யான வழக்கு போட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நான் திருப்பூரில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் ஓடன மாதிரியும் எங்களை வந்து பிடிச்ச மாதிரி இப்படி பொய்யான வழக்கை போலீஸில் சிசிபியில் வந்து இப்படி போடுறாங்க இப்படி போட்டு எங்களை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் நாங்கள் ஒரு 3 பேர் எங்களை வந்து கிட்டத்தட்ட 15 பேரை இந்த மாதிரி உட்கார வச்சாங்க அதில் என்ன கிட்டத்தட்ட 2.5 மாதம் உள்ளே வச்சாங்க இன்றைக்கி என் குழந்தைங்களுக்கும் இன்றைக்கி 2 குழந்தைங்க சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என் ஒய்ஃப் வந்து திருப்பூரில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்போ எங்களுக்கு ஒரு வருமானம் இல்லாமல் இருக்குது இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் வந்து எங்களுக்கு தெரியும் சட்டங்கிறது அவங்களுக்கு மட்டும்தானா அப்போ திருடனுக்கு சட்டமா சார் நேர்மையாக இருக்கிறோம் நாங்கள் இந்த நிறுவனம் வந்து பணம் கொடுக்குறோன்னு சொல்லுது பணம் கொடுக்கக்கூடிய நிறுவனத்தில் எதுக்கு சார் அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்களை வச்சது இல்லாமல் இப்போ எங்கள் நிறுவனத்துடைய ஓனரை அவரையும் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க அவரையும் உள்ளே வச்சதாமல் அவங்க மனைவியும் உள்ளே வச்சுட்டு யார் சார் பண்ணாங்க அவங்க மனைவிக்கு இந்த நிறுவனத்துக்கு என்ன சம்பந்தமே தெரியல வியாபாரமானது ஓனர் வியாபாரமானார் ஓனர் பணம் தரேன்னு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க பட்டாசு கோவிந்தராஜுக்கு இந்த நிறுவனத்துக்கு என்ன சம்மந்தம் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போலியாக பேசி ஏற்கனவே கிட்டத்தட்ட 2.5 கோடி பணத்தை வாங்கிட்டார் அது எந்த பொய்யான டாக்குமெண்ட்ஸ் அடித்து பணத்தை வாங்கியிருக்காரு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது அப்போ நிறுவனம் எல்லா விஷயமும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தும் இவங்க வந்து இந்த மாதிரி தவறான புகாரை கொடுத்து எல்லா மக்களையும் மிரட்டுறாங்க இப்போயும் எங்களையும் மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் போய் எங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த கேஸில் உங்களை ஆட் பண்ணிடுவோம் எங்கள் மேலே எஃப்ஐஆரும் இல்லை ஒன்றுமே இல்லை எங்களை ஆட் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா எங்களை கிட்டத்தட்ட 12 மணிக்கு எங்களை திருச்சி சிறையில் திரும்ப அடைச்சாங்க அப்போது இது சட்டங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா சார் நீங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள் யாரையும் ஏமாற்றலை யாரையும் போய் சொல்ல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என் மூலயமா இந்த நிறுவனத்தில் பண முதலீடு பண்ணவங்களுக்கு ஒரு நபர் கூட இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல என்ன காரணம் அப்படின்னா நிறுவனம் பணம் தரேன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ எல்லாருமே நிறுவனத்தை நம்புகிறாங்க ஆனால் இவங்க பணம் பறிக்கணுங்கிற எண்ணத்தோடு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருக்குறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் நிறுவனத்துடைய ஓனர் வந்து வெளியில் வர்றதுக்கு எல்லா வழிகளையும் நாங்கள் முயற்சி எடுத்து அவங்க வெளியில் வர்ற மாதிரி அவங்களுக்கான தண்டனை முடித்து வெளியில் வர்றாங்க வெயிலில் வெளியே வர்றாங்க அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் அவனை வந்தாக்கா வெளியே வெட்டுவோம் குத்துவோம் நான் அடித்து உடச்சிடுவேன் அவங்கள யாரால் ரிசீவ் பண்ண போகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே அடிப்போம் கொள்ளுவோன்றாங்க இது என்ன சார் இது நியாயம் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணணும்னு நினச்சாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்கன்னா எப்படி சார் அவர் வந்து மக்களுக்கு பணத்தை கொடுப்பாரு ஏற்கனவே 3 வருஷம் ஆச்சு சார் இந்த நிறுவனத்து மூலியமாக நாங்கள் முதல் போட்டிருக்கோம் எங்களுக்கு பணம் வராமல் இருக்குது நாங்கள் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம் அங்கங்கே கடன் உடனே வாங்கி எல்லா மக்களும் இன்றைக்கி தவிச்சு போய் கிடக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவன் வந்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது இவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அதனால தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் மூவ் பண்ணிட்டோம் இன்றைக்கி கடைசியாக ஐயாவை வந்து பார்த்திங்கன்னா டிஜிபி ஐயாவே நேரடியாக பார்த்து கொடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தாச்சு தலைமை இங்கே வந்தாச்சு வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக அவங்க மேலே உடனடியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து குண்டார் சட்டத்தில் அடைக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான் திருப்பூர்லேருந்து நவீன் பேசுகிறேன் நான் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் இந்த நிறுவனத்தில் வந்து பகுதி நேரமாக வந்து ஒரு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த நிறுவனத்துக்குள்ளே வந்தேன் நான் வந்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்ப பகுதி நேரத்தில் வந்து ஒரு எனக்கு தேவைக்கான வருமானத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனத்தில் கொரோனா காலகட்டத்தில் உள்ளே வந்தேன் அந்த கொரோனா காலகட்டத்தில் உள்ளே வந்து குறிப்பிட்ட நபர்களை இணைச்சி இந்த நிறுவனத்து மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நபர்களையும் சம்பாதிக்க வச்சு நானும் என்னுடைய தேவைகளுக்கான விஷயங்களை நானும் சம்பாதிச்சு நான் படிச்சுட்டே இந்த வியாபாரத்தை பண்ணிகிட்டு இருந்தேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனம் கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் நிறுவனம் சரியான லாபத்தை மக்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கும்பல் வந்து இந்த நிறுவனத்துக்கு எதிராக செயல்படுறாங்க எப்பவுமே ஒரு நிறுவனமும் நிறுவனத்தில் பணம் போட்ட மக்களும் மட்டும் போராடிட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா ஒன்று நிறுவனம் பக்கமோ இல்லை மக்கள் பக்கமோ ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் இங்கே 3வதா ஒரு ஆள் இன்டர்மீடியேட்டாக மீடியேட்டராக ஒரு ஆள் உள்ளே போந்து குழப்பினதுனால தான் இந்த நிறுவனம் இவ்வளோ காலங்கள் தள்ளி 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 போயிட்டே இருக்குது இப்படி இருக்க சுச்சுவேஷனில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 4 மணி அளவில் நான் ஒரு மாணவனாக இருக்கக்கூடிய நான் எங்கள் வீட்டில் தான் நான் இருக்க முடியும் வேறங்கி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாது இந்த நிறுவனத்து மூலியமாக ஒரு பொய்யான வழக்கை என் மேலே உருவாக்கி 7.5 கோடி ரூபாய்க்கு என் மேலே கேஸ் போட்டு திருச்சி சிசிபியில் உள்ள இன்ஸ்பெக்டரை வச்சு என்னை அரெஸ்ட் பண்ணாங்க அந்த இன்ஸ்பெக்டருமே என்னை கூட்டிகிட்டு போய் வச்சு அது எல்லாமே எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார் நானும் அவர்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு வெறும் ஒரு வருமானம் சின்ன வருமானத்துக்காக தான்
நிறுவனத்துக்குள்ளே வந்தேங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவரும் ஏற்றுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் நான் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு கேஸ்லாம் எதுவும் போட மாட்டோம், உங்களை என்கொயரி பண்ணிட்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசினாங்க. கிட்டத்தட்ட காலையில் சனிக்கிழமை 4 மணிக்கு கூட்டிகிட்டு போன எங்களை, கிட்டத்தட்ட அதே நாள் நைட்டு 1 மணி வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் எங்களை வச்சு என்கொயரி தான் பண்ணாங்களே தவிர்த்து எங்களால் எங்ககிட்ட அவங்களால எந்த ஒரு ஆதாரங்களையும் நிரூபிக்க முடியல. எங்கள் மேலே நாங்கள் 7.5 கோடி ரூபா நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு எந்த ஒரு ஆதாரங்களையும் நிரூபிக்க முடியல. இருந்தாலும் என்னைய சம்பந்தமே இல்லாமல் இந்த திருச்சியில் உள்ள சிசிபியில் 8/22 அப்படிங்கிற ஒரு கேஸில் 7.5 கோடி ரூபா நான் செல்வராணி அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என் மேலே ஒரு பொய்யான வழக்கை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 73 நாள் நான் வந்து மருத்துவத்துறையில் படிச்சிருக்கக்கூடிய ஒரு டாக்டர் என்னைய சம்பந்தமே இல்லாமல் ஒரு 73 நாள் கொண்டு போய் என்னைய திருச்சி மத்திய சிறைச்சாலையில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறி நிற்கிது. இன்றைக்கி நான் படித்த படிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பு படிச்சிட்ருக்கேன், அதுவும் மெரிட்டில் தான் நான் படிச்சிட்ருக்கேன். எனக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை வந்து கொடுத்த நபர்களுக்கு தக்க தண்டனையை அரசாங்கமும் டிஜிபி சைலேந்திர பாபு ஐயா அவர்களும் கண்டிப்பாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷனில் காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் அந்த ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட நபர்கள் அப்பாற்பட்டு அட்வொகேட்டு ப்ளஸ் அது போக எதிர்த்தரப்பில் உள்ள நபர்களை வச்சு கமிஷன் பேசுகிறாங்க. 3 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்தளவுக்கு அதுக்கு எலிஜிபிளான நபர் கிடையவே கிடையாது. எனக்கு வெறும் ஒரு 23 வயசு தான் ஆகுது. என்னை இந்த மாதிரி ஒரு கொடுமைப்படுத்தி படிச்சுட்டு இருக்க என் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இன்றைக்கி நான் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் எழுத முடியாத அளவுக்கு எஃப்ஐஆரில் என் பேரை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 73 நாள் ஒரு சிறைவாசத்தை என்னை கொண்டு போய் விட்டு எங்கள் அப்பா அம்மாவை கஷ்டப்பட வச்சு என்னை ரொம்ப ஒரு வேதனையில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டாசு கோவிந்தராஜ் என்கிற பட்டாசு ராஜாவும் திருப்பூரை சேர்ந்த ஈபன் பொன்ராஜும் மதுரை ராமநாதபுரத்தை சேர்ந்த மணி பெரியசாமி என்பவர்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணாங்க. இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு விடிவு காலத்தை கொடுக்கணும். மேற்கொண்டு இந்த நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் நிறுவன தலைவர் கூடிய விரைவில் வந்து பணம் தருவார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பான முறையில் சொல்லியிருக்காரு. அதுவும் கண்டிப்பாக நடக்கும், அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுக்கான நடவடிக்கையை நிறுவனமும் நிறுவனம் சார்ந்துள்ள நபர்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கண்டிப்பான முறையில் இந்த அரசாங்கம் கொடுக்குன்ற நான் நம்புகிறேன். நன்றி.